வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மழைக்காலத்தில் நம்ம செடிகளை எப்படி வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறது அப்படின்றத பார்க்கலாங்க. ஒரு 5 டிப்ஸ் நான் சொல்கிறேன், 5 விஷயங்கள் சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம அதிகபட்சமான செடிகளை காப்பாற்ற முடியும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அந்த 5 விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை நீரை சேகரித்து வைங்க. என்னங்க மழை நீர் வந்து நிறையா சேர்ந்தால் பிரச்சனையாச்சு, ஏன் சேகரித்து வைக்க சொல்கிறீங்க அப்படின்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மழை நீரோட pH லெவலானது 5.5 to 6 மேலே இருக்குங்க. ஸோ அந்த விதத்தில் கொஞ்சம் அசிடிட்டி தன்மையோட அந்த நீரானது இருக்குங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா செடிகளுக்கும், அதிகபட்சமான செடிகளுக்கு வந்து கொஞ்சம் அசிடிட்டி இருக்கக்கூடிய சாயில் தான் தேவைப்படுது. அந்த விதத்தில் நம்ம உரங்கள் பயன்படுத்துறதுக்கு இந்த மழை நீரை பயன்படுத்திக்கலாங்க. அதாவது லிக்விட் ஃபர்டிலைசரை நம்ம உரங்களை வந்து இந்த மழை நீரில் கரைச்சி செடிகளுக்கு கொடுக்கும்போது செடிகள் நல்லா வளருங்க. இந்த மஞ்சளாகிற இலையில் மஞ்சளாகிறது கருகிறது இந்த பிரச்சனை இருக்காது. ஓரளவுக்கு நம்ம அந்த அசிடிட்டியை மெயின்டைன் பண்ண முடியும் தேவையான செடிகளுக்கு. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் மழை நீரை முதல்ல சேகரிங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே மழை நீரை ஏன் சேகரிக்கணும்னு வீடியோ போட்டிருக்கேன், அதை நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ நான் சொன்னது போல் எப்பவுமே நம்ம மழை நீரை சேகரிக்க வேண்டியது அவசியம். இந்த மான்சூனில் நம்ம தோட்டத்துக்காக ஸ்பெஷலாக நம்ம சேமித்து வைக்கணுங்க. பூச்சி வெரைட்டி ரெடி பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை லிக்விட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அந்த மழை நீரை வந்து நீங்கள் அடுத்த ஒரு 2-3 மாதத்துக்கு பயன்படுத்திக்கலாங்க. ஸோ அந்த மழை நீரை பார்த்திங்கன்னா சேகரித்து வச்சதை மூடி வச்சுருங்க. முக்கியமான விஷயம் அதுதான். ஏன்னா நம்ம அடுத்து 3 மாதத்துக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா அதை மூடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. கொசு எதுவும் வராமல் இருக்கணும். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, செடிகளை எப்படிங்க பாதுகாத்து வைக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா ரீசெண்டாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மான்சூனுக்கு உண்டான விதைகள் எல்லாம் நம்ம வாங்கி ரெடி பண்ண ஆரம்பித்தோம். சீட்லிங்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு, நாற்று ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோங்க. ஸோ அந்த விதத்தில் நாற்றுகளெல்லாம் வீணாகுது அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க, இதை எப்படி பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு. நான் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, இந்த மாதிரி வாட்டர் கேன் இருக்குது இல்லைங்களா, அதோடய டாப் போர்ஷனை வந்து நான் கட் பண்ணி வச்சுருப்போம். எப்போவுமே நம்ம பண்ணக்கூடியது தான், டாப் போர்ஷனை கட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பகுதியை நம்ம க்ரோ பேக்காக பயன்படுத்துவோம் இல்லையா, தொட்டியாக. அந்த விதத்தில் அந்த மேல் பகுதியை இந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க. எல்லா விதமான சீட்லிங்ஸுக்கும் இந்த கேனுடைய டாப் போர்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி எடுத்து பொருத்தி வச்சுட்டா போதும், மழை பெஞ்சிச்சுன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அதிகபட்சம். இதுவே நம்ம நார்மல் பிளாஸ்டிக் கவர்ஸ் வைக்கும்போது என்ன ஆகும்னா, அது வந்து உள்ளே வந்து கொஞ்சம் அப்படியே நனைஞ்சிருங்க. நனைஞ்சு பார்த்திங்கன்னா அது மேலே அந்த இலைகள் மேலேயே படிஞ்சிரும். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா காற்று அடிக்கும்போது சில நேரம் அது பறந்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ செடிகளுக்கு கொஞ்சம் ரிஸ்க் தான் நம்ம வந்து பிளாஸ்டிக் கவர்ஸை போட்டு வைக்கிறது. பட் ஆனால் இந்த பிளாஸ்டிக் கேனை நீங்கள் கட் பண்ணி மேல் பகுதி இந்த மாதிரி கவர் பண்ணி வைக்கும்போது நமக்கு அதிகபட்சமான சேஃப்டி, ஒரு 95% மேலே சேஃப்டி கேரண்டி. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் எல்லா விதமான சீட்லிங்ஸுக்கும் இதை பயன்படுத்துங்க. ஏன்னா அதிகபட்சம் நம்ம ஒரு 10 ட்ரே வச்சுருப்போமா இந்த மாதிரி சீட்லிங்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு. பிகாஸ் செடி வந்து க்ரோ பேக் ஒரு 100 பேக் கூட வச்சுருக்கலாம், ஆனால் சீட்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 பேக் தான் வச்சுருப்போம். அந்த விதத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன் டாப் போர்ஷன் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்களும் அதை பயன்படுத்துங்க, உங்கள் சீட்லிங்ஸ்க்கும் கண்டிப்பாக வந்து சேஃப்டியாக இருக்கும் அது. ஸோ அடுத்தது 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உரங்கள் கொடுக்கலாமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மான்சூன் டைமில் அதிக உரங்கள் சேர்க்காதீங்க. அதிகபட்சம் வந்து நீங்கள் லிக்விட் ஃபர்டிலைசராக பயன்படுத்துங்க. செடிகள் மேலே ஃபாலியர் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது செடிகள் மேலேயே நல்லா தெளித்து விடுங்க. நேரடியாக செடிகளுக்கு சத்துக்களும் போய் சேரும். ஏன்னா நம்ம வேர் பகுதியில் இதில் அதிகம் போடும்போது பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு தேங்கி நிற்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. செடிகள் வேர் அழுகல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உரங்கள் கொடுக்கறத லிக்விட் ஃபர்டிலைசராக செடிகளுக்கு மேலே தெளித்து விடுங்க. முக்கியமாக நிறைய மழை பெய்கிற நாட்களில், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மழை பெய்யும், அந்த நேரத்தில் நீங்கள் உரங்களை வேர்களுக்கு போட்டு விடாதீங்க. ஸோ அது இப்போதைக்கு நமக்கு சேஃப்டி கிடையாது. ஒரு 2-3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு விட ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக செடிகளானது வளர ஆரம்பிக்கும். ஸோ லிக்விட் ஃபர்டிலைசராக கொடுங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல். ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடிகளுக்கு அதாவது க்ரோ பேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை நீரானது வரும்பொழுது கீழே வந்து தரைக்கு பிரச்சனை வருமே அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு க்ரோ பேக் வச்சிங்கனாலும் அடியில் ஒரு செங்கலோ ஏதாவது வைங்க. சின்னதாக ஒரு செங்கல் இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கட்டும்ங்க. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், நீங்கள் பார்க்கறது போல் இந்த மாதிரி அடியில் வச்சுக்கோங்க.
க்ரோ பேக்குக்கும் தரைக்கும் தொடர்பு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த விதத்தில் என்ன ஆகும்னா அடைப்பு ஏற்படாது செடிகளுக்கு அடி, அதாவது க்ரோ பேக்குக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு அடைப்பு ஏற்படாமல் அந்த ஹோல்ஸ் ஆனது இருந்துகிட்டே இருக்கும், ட்ரைனேஜ் ஹோல்ஸ் ஆனது தண்ணி ஈஸியாக வெளியே போயிடும். இதுவே ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா, தரையோடு ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா சில நேரம் தண்ணி வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கல் வச்சு அதுக்கு மேலே வைங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஹோல்ஸ், இது தாங்க இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். இந்த மழைக்காலத்தில் எந்த ஒரு இதாக இருந்தாலுமே நீங்கள் வந்து க்ரோ பேக்காக இருந்தாலும் அடியில் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இல்லாமல் வைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து அந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸ் ஆனது இருக்கணுங்க, மறந்துடாதீங்க. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், அது வந்து சீட்லிங் ட்ரேயாக இருக்கட்டும் இல்லைன்னா க்ரோ பேக்காக இருக்கட்டும், தயவு செய்து அதில் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயம் என்னென்னா நீர் தேங்க விடாமல் பார்த்துக்கிறதுங்க. ஏன்னா நீர் தேங்கி இருந்தாலே பார்த்தீங்கன்னா கொசு பிரச்சனை கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதை தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம கொரோனா பிரச்சனைனால பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, அடுத்தது இந்த டெங்குவோ வேறு எந்த விதமான பிரச்சனையும் வராத அளவுக்கு நம்ம சேஃப்டியாக இருக்கணுங்க, சேஃபாக இருக்கணுங்க. சேஃப்டியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி பண்ணணும். அந்த விதத்தில் எந்த இடத்துலையும் தண்ணி தேங்க விடாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் ரெகுலராக கார்டனை செக் பண்ணுங்கள், போய் விசிட் பண்ணுங்கள், உங்கள் கார்டன் மாடியில் இருக்கா போய் பாருங்கள். தண்ணி எங்கேயாவது தேங்கி இருந்தால் ஊற்றிடுங்க. ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது பக்கெட்டோ ஏதோ இருந்துச்சுன்னா அதை கவுத்தி வச்சுருங்க, அதை ஓப்பனாக இந்த மாதிரி வைக்காதீங்க. இங்கே பாருங்கள், தண்ணி இவ்வளோ தண்ணி வந்து தேங்கி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் கொசுக்கள் முட்டை போடும். ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டர் இந்த மாதிரி நல்ல சுத்தமான தண்ணியில் தான் இந்த டெங்கு கொசுவானது முட்டையிடும். ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, தயவு செய்து எந்த ஒரு பாத்திரத்தையும் எந்த ஒரு பக்கெட்டையும் ஓப்பனாக வைக்காதீங்க. இதை நான் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காம்போஸ்ட் பின் இருக்குல்லையா, அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி வைக்காதீங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா டிப் தான். காம்போஸ்ட் பின்னையும் தயவு செய்து ஓப்பன் பண்ணி வைக்காதீங்க. பிகாஸ் காம்போஸ்ட் பின்னை ஓப்பன் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதில் தண்ணி நிறையா போச்சு அப்படின்னா எல்லாமே அழுகிடுங்க. நம்ம இந்த காம்போஸ்டிங் ஒரு 1.5 மாதம் பண்ணின ப்ராசஸ் எல்லாமே வீணாகிரும். ஸோ அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஏன்னா காம்போஸ்ட்டுக்காக தினமும் நம்ம வேஸ்டெல்லாம் ரெகுலராக பார்த்து போட்டுட்ருப்போம், ஒழுங்காக அதிலேருந்து நீர் வடியுதா என்ன ஏதுன்னு பல விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம், பார்த்து பார்த்து அதை ஒழுங்காக பண்ணிகிட்ருப்போம். இந்த தண்ணி அதுக்குள்ளே போச்சு அப்படின்னா எல்லாமே கிளம்சியாயிருங்க, ஈரமாயிரும், குழகுழனாயிரும். அதிலிருந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அழுக ஆரம்பிச்சிடும், ஒழுங்காக போட்டிருக்க பொருள் கூட அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 5 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பக்கெட் எதுவும் வைக்காதீங்க, உங்கள் மாடி தோட்டத்தை விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த 5 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரெய்னி சீசனில் உங்கள் சீட்லிங்ஸாக இருக்கட்டும், உங்கள் செடிகளாக இருக்கட்டும் நல்லா வளரும். மழை நீரை நான் சொன்னது போல் சேகரித்து வைங்க, கண்டிப்பாக அது நம்ம தோட்டத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் அந்த மழை நீரானது. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மூடி வைங்க, ஏதாவது ஓப்பன் பண்ண பக்கெட்டோ ஏதாவது இருந்தால் மூடி வைங்க. அந்த விதத்தில் நம்ம இந்த மழைக்காலத்தை ஒழுங்காக நம்ம செடிகளை வந்து பாதுகாக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.